ஜனாதிபதியுடைய தொடர்பு சம்பந்தமா நான் போவேன். நான் இங்கே உள்ள லோக்கல் கண்டிஷனுக்கு எனக்கு தொடர்பு இல்லை. நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அல்லாமல் அல்லது ஜனாதிபதியோட தான் இருப்பேன். இங்க என்ன விஷயம் என்றால், என்னோட நான் அமைச்சராகலாம் அல்லது ஜனாதிபதியுடன் தான் இருப்பேன், ஜனாதிபதி தொடர்பு சம்பந்தமாக நான் பொறுப்பு. இவ்வாறு சார்ஸ் நிர்மல்நாதன் அவர்கள் கதைக்கின்ற ஒரு காணொலி ஒன்று வழியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தற்போது ஒரு காணொலி ஒன்று சமூக வலைத்தளத்திலே வெளியாகி இருக்கின்றது. குறித்த காணொலியில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள், ஜனாதிபதியுடன் தொடர்பு ஏற்படுத்துவது என்னுடைய பொறுப்பு, நான் அந்த தொடர்பை பார்த்துக் கொள்வேன், நான் சிலவேளை ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகலாம் அல்லது ஜனாதிபதியுடன் தான் இருப்பேன் என்று கூறி இன்னும் சில விடயங்களை அதிலே மேலதிகமாக கதைக்கின்றார். ஒரு விடுதியில் வைத்து அல்லது ஏதோ ஒரு அலுவலகத்தில் வைத்து ஒரு சிலருடன் அவர் இவ்வாறு உரையாடி இருக்கின்றார். அங்கிருக்கின்ற ஒருவர் இவற்றை காணொலியாக எடுத்து வெளியிலே விட்டிருக்கின்றார். தற்பொழுது அந்த காணொலி வெளியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழரசு கட்சி அண்மையில் அறிவித்திருந்தது தங்களுடைய ஆதரவு என்பது சஜித் பிரேமதாசாவிற்கு என்று. அப்போது அதனை மாவை சேனாய் ராஜா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுநாள் சொன்னார், அந்த தீர்மானத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று. இவ்வாறு இருக்கின்ற போது நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு பிரசாரத்திற்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மாவை சேனாய் ராஜாவை அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்திருக்கின்றார். அதே போல சசிகலா அவர்களையும் அவர் சந்தித்திருந்தார். சசிகலா மாலை சேனாதி ராஜாவின் சம்பந்தி என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான பின்னணியிலே தற்பொழுது சார்ஸ் நிர்மலநாதன் கதைக்கின்ற காணொலி ஒன்று வழியாக இருக்கின்றது. சார்ஸ் நிர்மலநாதன் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். வன்னியை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அதனை தாண்டி அவர் ஜனாதிபதி என்று குறிப்பிடுவது ரணில் விக்ரமசிங்கவாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஊகிக்கப்படுகின்றது. அல்லது எதிர்வருகின்ற காலத்தில் ஜனாதிபதியாக வருபவர் என்று சொல்லியிருப்பார். ஜனாதிபதி என்று குறிப்பிடுகின்றபடியால் அவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களைத்தான் குறிப்பிடுகின்றார். தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கவுடன் கள்ள தொடர்பில் இவர்கள் இருக்கின்றார்களா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அதுவரை இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சார் நிர்மலநாதன் அவர்கள் அமைச்சு பதவியை பெறப்போகின்றார் என்கின்ற தகவலும் இந்த காணொலி மூலமாக புலப்படுகின்றது என்பதுதான் பலரது கருத்தாக இருக்கின்றது. மறுபுறம் சுமந்திரன் அவர்கள் எதிர்காலத்தில் அமைச்சு பதவியை பெறுவார் என்று பல கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே கட்சி ரீதியாக தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு என்று அறிவித்திருக்கின்றது. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடன் பேசி வருகின்றார்கள். முடிவில் தமிழ் மக்களை முட்டாளாக்குகின்ற செயற்பாட்டில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது கள்ள தொடர்புகள் மற்றும் பணப்பேரம் தொடர்பாக எல்லாம் பல்வேறு தகவல்கள் வெளியே வருகின்றது. அது தொடர்பாக பலர் பேசிக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்கின்ற வகையிலே அவர்கள் தங்களது கட்சிகளை வைத்து பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அவர்களுக்கு வழங்கிய வாக்குகளை வைத்து பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர்களின் இந்த நாடகத்தனங்களை, யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அதனைத்தான் இந்த காணொலி மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது. இது தொடர்பாக மேலும் பல தகவல்கள் பேச வேண்டியிருக்கிறது. அது தவிர இது சம்பந்தமான பல தகவல்களையும் நாளை அல்லது நாளை மறுதினம் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது தொடர்பாக விசாரித்து வருகின்றோம். இந்த காணொலி தற்போது சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இது சம்பந்தமான தகவலை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த காணொலியில் அவர்கள் பேசுகின்ற விடயத்தை நீங்களும் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் வர காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். நாங்கள் எல்லாருமே எடுத்துக்கோ வந்து காட்டி கதைச்சு நாங்கள் மன்னர்ல அபிவிருத்தி சம்பந்தமா அல்லது வேற ஏதாவது பிரச்சனை சம்பந்தமா இருந்தால் நீங்க ரவி நியூஸை பொருட்படுத்துவாரு. நீங்க ஜனாதிபதியின் தொடர்பு சம்பந்தமா நான் போவேன். நான் இங்கே உள்ள லோக்கல் கண்டிஷனுக்கு எனக்கு தொடர்பு இல்லை. நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அல்லாமல் அல்லது ஜனாதிபதியோட தான் இருப்பேன். நீங்க என்ன விஷயம் என்றால், என்னோட